ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. உடனே அவங்கள குத்தம் சொல்றதுல குறியா இருக்கா? அந்த புரோக்கர் என்ன சொன்னார் பார்த்தே இல்ல, நம்ம ராஜிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அந்த அம்மா போய் அவர்கிட்ட கெஞ்சி இருக்காங்க. ஏம்மா அத நடிப்புன்னு சொல்றியா? பெத்த பொண்ணு மாதிரி ராஜிய நினைச்சதுனாலதான் அவங்க உடனே ராஜிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? சாகுற வரைக்கும் போயிட்டேன், நீங்க நொந்து போயிடக்கூடாதுன்னு தானே நான் பாட்டுக்கு பேசாம அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? பெரியம்மா அவசியம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. என்ன விட்டுற சொல்லுங்க. போங்க, எல்லாம் உள்ள போங்க, உள்ள போய் எல்லாம் உட்காருங்க. போங்க 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 சம்பந்தி, போப்பா போமா, நீயும் போ. இங்க பாருங்க, யாரும் வெளியில வரக்கூடாது. விருந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒருத்தரும் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, சரியா? வாடா வாடா வாடா, நம்ம போய் வேலை பார்க்கலாம், வா வா வா. அத்தை, நாம வேணா உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமா? ஐயோ அண்ணி, நீங்க வேற, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. எதுக்கு சரியா ஓவரா பில்டப் பண்ற? அவங்க எவ்வளவு சாஃப்டா இருக்காங்க அண்ணி. அவங்களுக்கு இன்னொரு டெரர் ஃபேஸ் இருக்கு, அத பார்த்தா நீங்க தாங்க மாட்டீங்க. தேவையில்லாம அவங்கள கோவப்படுத்தி அந்த சிங்க முகத்தை வெளியில வர வச்சிடாதீங்க. ஏண்டா சோமு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே நம்மள சமைக்க விட்டுருவாரு போல இருக்கடா. யாரு வெளியில வெட்டி உதாரோட சொன்னா? அதானடா என் சுபாவமே. அப்ப நீ ஃபுல்லா அடுப்புல வெந்து சாவு. ஏண்டா, நீ ஏன் வயித்துலதான் பிறந்தியா? இல்ல என்ன பத்தி கொஞ்சம் கூட தெரியாம பேசுறிய, அதான் கேட்டேன். டேய், நான் பாஞ்சாலிடா, யார் மேலயாவது கோவப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்க யாரு என்னன்னு பாக்கவே மாட்டேன், டக்குனு கழுத்து புடிச்சு நெரிச்சு கொன்னே போடுவேன். அப்படி கழுத்து கையில மாட்டலன்னு வச்சுக்கோயேன், காலை புடிச்சு அப்படியே கெஞ்சி அழுதுருவேன்டா. என்னமா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அதெல்லாம் பழகிருச்சு விடு. சரி சரி, பார்த்ததெல்லாம் போதும், வெளிய போய் யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. என்ன உனக்கு ஓட்டுறா? ஆமா, பெரிய சிஏடி சங்கர், போடா பாத்துட்டு வா. போமா, நான் பாக்க மாட்டேன், போமா. அட என்ன, உங்க அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் என் கூட இருந்தாங்கன்னா போதும். எது எங்க இருக்குன்னு தேடுறதுக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்குல்ல. நீங்க இங்க நிக்கிறதுக்கு அங்க வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஒண்ணே இல்ல சம்பந்தி, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. திவ்யா நீ மதி கூட, நான் வெளியே உட்காந்துட்டேன். சரிங்க. என்ன சம்பந்தி நீங்க? எனக்கு பிபி, ரத்த கொதிப்பு, ஆஸ்துமா, சக்கரைன்னு ஏகப்பட்ட வியாதி இருக்கு. அடுப்பு இருக்கிற திசையே பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதோ இவனை கூட வச்சுட்டு நான் சொல்ல சொல்ல செய்வான்னு பார்த்தா அவனும் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். அத நான் இருக்கேல சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஐயோ சம்பந்தி, உங்களை போய் எப்படி சம்பந்தி? பரவாயில்ல சம்பந்தி,
மாப்பிள்ளை நீங்க போய் உட்காருங்க. சமந்தி முதல்ல என்ன செய்யணும்? அடுப்பு பத்த வைக்கணும். சரி. மதி எங்க? உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். திவ்யா, திவ்யா வரேங்க. என்ன நட்ராஜ், சமையல் சக்கரவர்த்தி நலபக நாயகன் சமைக்காம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு. இதுல இருந்தே தெரியல உள்ள அம்மா தனியா மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னங்க, அப்ப நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா திவ்யா, பாவம் அவங்க தனியா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ சரிங்க நட்ராஜ், நானும் போய் மதி மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ? அவங்க சும்மா தானே நிக்க போறாங்க, நானும் போய் சும்மா நிக்கிறேன். என்ன சூரிய குட்டி, நீ எதுக்கு இங்க வந்த? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்த. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, நீ போய் வேற வேலை இந்த பார்ப்போம். வேற வேலை எதுவும் இல்ல. அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்களே. என்ன இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால என்னால எதுவும் பண்ண முடியல. இல்லனா ஒரு கல்யாணத்துக்கே ஒத்த ஆளா நின்னு சமைச்சு போட்டுருவேன்ல. சோமைய வயித்துல இருக்கிறப்போ அடுப்ப பத்த வச்சு ஒலையில அரிசி போடும் போது எனக்கு இடுப்பு வலி. கொஞ்ச நேரத்துல சோமு பிறந்துட்டான். சோமு அந்த பக்கம் கிடக்குறான், நான் இந்த பக்கம் வந்து வெந்த சோத்தை வடிச்சேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி சாமர்த்தியம் வரப்போதா என்ன? ஒன்னும் இல்ல சம்பந்தி, இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சோமேங்க, என்ன கஷ்டப்பட்டு அதே வேலை பார்க்க சொல்லிட்டு வரட்டுமா? இந்த வேலை முடிஞ்சோடனே வரேன், போன் வைங்க. என்னமாச்சு? வீட்டுக்கு வர சொல்லிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதான் அர்ஜென்ட்னு உடனே வர சொல்றாங்க. முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தான் கூப்பிடுறாங்க. போயிட்டு வந்துருமா? முதல்ல நம்ம வீட்டு வேலையை முடிக்கலாம் அத்த, அதுக்கப்புறம் அங்க போய் பாத்துக்கலாம். இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? அதை விடுங்க அத்த, இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டே போறேன். இந்தாங்க போன். கோவப்படுவாருங்கிறது முக்கியமா இல்ல சஞ்சய தேடுறது முக்கியமா பாட்டி? சஞ்சய் ஓடி போனது வெளியே தெரிஞ்சா அது கௌரவ குறைச்சல் மாமா நினைக்கிறாரு. கௌரவத்துக்காக பெத்த பொண்ணையே வெட்ட போனாருன்னு நீங்க தானே பாட்டி சொன்னீங்க? இப்பவும் அப்படித்தானே, தான் பிள்ளைய பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாரு? அவர் கௌரவத்தை யோசிச்சுட்டு இருந்தா
நம்ம சஞ்சய கண்டுபிடிக்கிறது எப்படி? என்ன ஆனாலும் சரி பாட்டி, வாங்க பாத்துக்கலாம். வாங்க பாட்டி. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரெண்டு பேருமே சேர்ந்து ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க? கறி குழம்பு வச்சிருக்கலாம், கறி குழம்பு. அங்க உன் தம்பி சொமாதன உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் தலையில கொட்டு. போன வை. என்னம்மா? சார், என் ஹஸ்பண்ட காணோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரெண்டு பேருமே இல்லையம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, அவங்க வந்து விசாரிப்பாங்க. சரிங்க சார். உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? அப்சரா. உங்க ஹஸ்பண்ட் பேரு? சஞ்சய். எப்ப இருந்துமா காணாம போனாரு? இல்ல சார். என்ன பத்தி விசாரிக்கணும்னா விலாசமே சொல்ல வேண்டாம்ல. வெங்காய சாம்பார் பாஞ்சாலின்னு சொன்னாலே போதும். அட நிஜமாதான் குட்டி, நம்ம வீட்ல சாம்பார் வச்சா ஊரே மணக்குமே. இந்த கொஞ்சம் ஊத்துற சாம்பார் சாப்பிட்டு பாரு. ஐயோ போதும் போதும் போதும், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு. இல்ல, உங்க அன்புல எனக்கு பாதிவே நினைச்ச மாதிரி இருக்கு. போதும். வயசு புள்ள, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கையேடு, நல்லா அள்ளி சாப்பிடணும். சாப்பிடு. சாப்பிடுமா? சாப்பாடு செஞ்சது அம்மாவும் அண்ணியும், என்னமோ உன் மாமியார் தனியா நின்னு எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி இவ்வளவு பில்ட் கொடுக்குறாங்க. இதென புதுசா? விடு, சாப்பிடு. இங்க பாருங்க, இந்த விருந்தே உங்க ரெண்டு பேருக்காக தான். நல்லா சாப்பிடணும். என்ன திவ்யா பாப்பா, உனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துட்டா? ஐயோ கொஞ்சம் ஊத்துறமா? சரி சாப்பிடு. இந்த சாப்பாடு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்க நினைப்பிலே இருக்கணும். மதி, இதுல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல? எதுலமா பொரியலையா? அடடே, அத எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? பொரியல இல்ல, இதுல இதுலதான். ஓ, அந்த கீரையிலயா? அதானே பார்த்தேன். பொரியல பார்த்து பார்த்து இல்ல பண்ணோம், அது அந்த கீரையா இருக்கும். அதுல நம்ம திவ்யா பொண்ணு கொஞ்சம் கைமீறி உப்பள்ளி போட்டிருக்கோம். கீரையில இல்ல, நான் சொன்னது அப்பளத்துல. என்ன குட்டி, அது கடையில வாங்கினது. நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணோம்ல. சரி விடு, எல்லாம் நல்லா இருக்கிறப்போ கண்டிஸ்டிக்காக ஒண்ணு அப்படி இருந்தா தப்பு இல்ல. சாப்பிடு. சம்மந்தி, முன்ன பின்ன இருந்தா பொறுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு. சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க. புள்ளைங்க வேற சந்திராக்கா வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்குங்க. சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. என்ன எல்லாரும் அதுக்குள்ள இலையை மடிக்கிறீங்க? எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. என்னடா சோம் இது? இப்படியும் தெரிஞ்சிருந்தா வாங்கிட்டு வந்த மளிகை சாமான பாதி வீட்டுல வச்சுட்டு பாதி இங்க கொண்டு வந்திருந்தா போதும் போல இருக்க. சரி சரி, எப்படியோ எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்கல்ல. எந்திரிங்க, எந்திரிங்க அப்ப, எந்திரிங்க. என்ன சோம், சாப்பாடு எப்படிடா? எல்லார்கிட்டயும் போட்ட பிட்ட என்கிட்ட போடாத. நீயா சமைச்ச? டேய், அதனாலதான்டா கேக்குறேன். பிரமாதமா இருக்குல்ல. டேய், ரெண்டு மூணு தடவை வாயில எச்ச ஊறிடுச்சுடா. மண்டி போட்டு இலையில அள்ளி வச்சு சும்மா எல்லா சாப்பாடையும் சாப்பிடற மாதிரி கண்ணுக்குள்ள அப்படியே வந்து வந்து போச்சுடா. குந்தா, நீங்க ஒருத்தையும் எந்திரிக்க மாட்டேன்ட்டாளுங்க.
அவளுக்கு வராளுடா. அம்மா இலை எடுத்து இருக்கு சம்மதி, நான் எடுக்கிறேன். சம்மதி இருங்க இருங்க. ஐயோ என்ன சம்மதி, நீங்க நீங்க எப்பவுமே இப்படிதான், ஒரு வேளை என்ன பார்க்க விட மாட்டேன்றீங்க. சரி நீங்களே எடுத்துருங்க. அத்தை அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அத்தை அட இருங்க, இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு, இன்னும் முடியல. சூர்யா குட்டி உள்ள போய் வெத்தல பாக்கு தட்டு இருக்கு, எடுத்துட்டு வாமா. போ சீக்கிரம் வா, வா சீக்கிரம் வா. அவசர அவசரமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணமா, துணிமணி எடுத்து தைச்சு கொடுக்க முடியல, அதனால அதுக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. இப்படி வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள, இந்தாங்க வாங்கிக்கோங்க. தம்பி அத்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க ரெண்டு பேரும் எந்திரிங்க. என் வீட்டுல இனிமே எல்லாமே உங்க அக்காவும் மாமாவும் தான், அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. டேய் பெரிய மனுஷனா லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணுடா. மதி கொஞ்சம் சேர்ந்து நில்லுமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க போங்க. நல்லா மனசை விட்டு வாழ்த்துடா. சும்மா இருமா, நல்லா இருங்க. டேய் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாத, பெரியவங்க நாங்க சொல்லி கொடுத்தா அதை பழகிக்கோங்கடா. பா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, அவங்க அம்மா வேற ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிளம்புங்க, போயிட்டு வரங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வரங்க, போயிட்டு வரமா. போயிட்டு வாங்க. சூர்யா குட்டி பாரு, நான் சாப்பிடவே இல்ல, நீ வந்து எனக்கு சாப்பாடு போடுவா. ஒடியா போடு, போடு சீக்கிரம் போடு. போடு கீரை போடு. பாத்து சம்பந்தி பாத்து. போது போதும், காயா எடுத்து போடுமா. இருங்க இருங்க, நான் வைக்கிறேன். இது என்ன ரசமா? அது அப்புறம். சரி சரி சரி. கீரை போட்டியா? கீரை போட்டு காயா போடு. போதுமா? சாப்பிட்டு வைக்கிறேன். திவ்யா வாங்க தம்பி, வாமா வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. கவிதா அத்தை வெற்றி வர சொல்லுமா. மா சாரிமா, போன் பண்ண உடனே வரலன்றதுனால கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. பின்ன என்னம்மா, வெற்றி அவன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு கூட நம்ம வேலையை அவன் வேலையா பாத்துட்டு இருக்கான். அவன் நம்ம கிட்ட வந்து கடன் கொடுங்கன்னு கேக்குறான், அதை கரெக்ட் டைம்க்கு கொடுத்தா தானே நல்லா இருக்கும். இல்லனா நாம அவங்களுக்காக இவ்வளவு பண்றோம், ஆனா நம்ம கிட்ட இவங்க இவ்வளவு கணக்கு பாக்குறாங்கன்னு நினைச்சுக்க மாட்டான். மா அதெல்லாம் புரியுதுமா, திடீர்னு பாஞ்சாலி சித்தி விருந்து வைக்கிறேன்னு வந்துட்டாங்க. ஏற்கனவே வளகாப்பு ஃபங்க்ஷனையும் நாம அட்டன் பண்ணல, இதுக்கும் நாங்க இல்லைன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா? வெற்றி தப்பா நினைப்பாங்கிற பதட்டத்துலதான் அப்படி சொன்னேன். சரி அதை விடு, அதான் வந்துட்டியே. மாப்பிள்ள என்ன சாப்பிடுறீங்க? விருந்து முடிச்சிட்டு தான் நாங்க வரோம். வாங்க மாப்பிள்ள, வா திவ்யா, வா வெற்றி உட்காரு. இந்தா நீ கேட்டல்ல, இதுல 10 லட்சம் இருக்கு, வாங்கிக்க. பெரியமா ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துறோம். பெரியமா என்ன வெற்றி, நீ என்கிட்ட போய் தவணை சொல்லிட்டு இருக்க, உன்னால எப்ப முடியுமோ அப்ப கொடு, சரியா? மேடம் இங்க சந்திராங்கிறது கொரியர் வந்திருக்கு மேடம். கவிதா அது போய் வாங்கிட்டு வாமா. இதில் ஒரு சைன் போடுங்க. இந்தாங்க மேடம். ஓகே தேங்க்யூ. அப்புறம் மாப்பிள்ள வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. இந்தாங்க உங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அதை டெவலப் பண்றதுக்காக தான் பெரியமா கிட்ட அமௌண்ட் வாங்கினேன். Thank you.
என்ன விட்டு இதெல்லாம் என் பொண்ணு எங்க போனாலும் துரத்தி துரத்தி வருவாளா? அதான் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன உறவு வேண்டி கிடக்கு? பெரியமா, மாப்பிள்ளைய நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி இன்னும் முழுசா தெரியாது. திவ்யாவும் சின்ன பொண்ணு, எல்லாம் அந்த பிரபு பண்ற வேலை. பெரியமா, எனக்கு வர ஆத்திரமே இதனாலதான். சரி, அக்கா தங்கச்சிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பாத்துக்கிட்டாங்க. அத போட்டோ எடுத்து உடனே அனுப்புறது. ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும். இது முதல் தடவை இல்ல பிரிமா, இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிட்டான். அது உங்களுக்கும் தெரியும். சரி, போனா போகுது. நம்ம நிம்மிக்காக அந்த பிரபு பையில மன்னிச்சு செத்துக்கலான்னு தோணும். ஆனா எங்கேயோ இருக்கிறப்பவே இந்த மாதிரி கிரிமினல் வேலை எல்லாம் பண்றான்னா அவனை வீட்டுக்குள்ள போயிட்டா என்னெல்லாம் பண்ணுவான் பெரியமா?